கடலில் மிதந்த திமிங்கலத்தின் உமிழ்நீரை காரில் கொண்டு வந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது 4 சக்கர வாகனத்தை சோதனை நடத்தியதில் அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 2 கிலோ எடையுள்ள 2 கோடி மதிப்பிலான அம்பர் கிரீஸ் என்கிற வாசனை திரவியம் செய்யக்கூடிய திமிங்கலத்தின் உமிழ்நீர் இருப்பது தெரியவந்தது. பின்னர் திமிங்கலத்தின் வாசனை திரவியம் மற்றும் காரையும் பறிமுதல் செய்து இதில் ஈடுபட்ட இளங்கோவன், ராம்குமார், முகமது அஸ்லாம், ராஜா, ராஜா முகமது, வெங்கடேஷ் மற்றும் ஜான் பிரிட்டோ ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் திமிங்கலத்தின் உமிழ்நீரானது தஞ்சாவூரிலிருந்து விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டது தெரியவந்துள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 2 கோடி மதிப்பிலான திமிங்கலத்தின் உமிழ்நீரை திருச்செந்தூர் காவல்துறையினர் கைப்பற்றி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் கூடுதல் தளர்வுகளுடன் வரும் 30 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் கடந்த 7 தேதி முதல் கூடுதல் தளர்வுகளுடன் 30 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்குள் அனைத்து கடைகள், தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மீறினால் நிறுவனங்கள் இயங்க அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கல்லணையிலிருந்து புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டம் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் காவிரி நீர் புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களான நெடுவாசல் மற்றும் ஆவணம் ஆகிய கிராமங்களுக்கு வந்தடைந்தது. இதனை அறிந்த அந்த பகுதி விவசாயிகள் ஆவணம் கிராமத்தில் ஒன்று கூடி காவிரி நீரை மலர்களை தூவி தரையில் விழுந்து வணங்கியும் வரவேற்றனர். சிவகாசி அருகே புலிப்பாறைப்பட்டி பகுதியில் குமரேசன் என்பவருக்கு சொந்தமான தனியார் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கும் இந்த ஆலையில் 100 மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் இருந்தனர். இந்நிலையில் பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட ரசாயன உராய்வு காரணமாக விபத்து ஏற்பட்டது. சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் குருசாமி என்ற தொழிலாளி 90% தீ காயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சங்கரன் கோவில் அருகே காரில் கஞ்சா கடத்த முயன்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே காரில் கஞ்சா கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சங்கரன் கோவில் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது புளியங்குடி சாலையில் வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனையிட முயன்றனர். அந்த கார் நிற்காமல் சென்றதால் போலீசார் காரை விரட்டி பிடித்தனர். சோதனையில் காரில் இருந்த 25 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கஞ்சாவை கடத்தியது நெல்லையைச் சேர்ந்த முகமது ரசாக் சுடலைமணி என்பது தெரியவந்துள்ளது. நடிகர் விஜயின் 47th பிறந்தநாளை ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக அவர் நடிக்கும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டு உள்ளன. கோலமாவு கோகிலா படத்தை இயக்கியிருந்த நெல்சன் திலீப்குமார் விஜயின் 65th படத்தை இயக்குகிறார். இந்த படத்திற்கு பீஸ்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அனிருத் இசையமைத்திருக்கிறார். படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிகை பூஜா ஹெக்டே நடிக்கிறார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கருவேப்பங்குறிச்சி, மங்களம்பேட்டை 50 மேற்பட்ட கிராமங்களில் 1 நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலும் சாரல் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் நேற்றிரவு 1 மேலாக மழை பெய்தது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையின் அருகே அகத்தியர் வீதியில் மின்கம்பம் தீப்பற்றி எரிந்தது. தொடர்ந்து 10 எரிந்து கொண்டிருந்த மின்கம்பம் வெடித்து சிதறியதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்திற்கு உள்ளானார்கள். மின்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்று வரும் ஜமா பந்தி நிகழ்ச்சியில் மனுக்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் தீர்வு காண்கிறார்களா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கும் தடுப்பூசி போடுவதற்கு அதிகாரிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகமாசத்திரம் காவல் எல்லைக்குட்பட்ட கீழ்கண்டிகை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது அதில் 20 லட்சம் மதிப்பிலான 2 டன் செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரியவந்தது. அப்போது காரில் இருந்த ஒருவர் இறங்கி தப்பி ஓடவிடவே காரை ஓட்டி வந்த திருத்தணி அடுத்த தாழவேடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை கைது செய்தனர். இதையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் 2 டன் செம்மரக்கட்டையை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மற்றொரு நபரையும் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இரும்பேடு கிராமம் 4 வழி புறவழிச்சாலை அருகே உள்ள திறந்தவெளி மொத்த காய்கறி விற்பனை மார்க்கெட்டில் நகராட்சி ஆணையாளர் விஜய காமராஜர் முன்னிலையில் மொத்த காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவதை தடை விதித்து தமிழ்நாடு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து விவசாய சங்கம் சார்பில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கள்ளுக்கடை மேட்டில் வசிக்கும் தெருக்கூத்து கலைஞர்களின் குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை ஏடிபி டிரஸ்ட் மற்றும் ராபின் ஃபுட் ஆர்மி என்ற தன்னார்வ அமைப்பு வழங்கியது. அப்போது தெருக்கூத்து கலைஞர்கள் தெருக்கூத்து பாடல்கள் மூலமாகவும் நடனமாடியும் தன்னார்வ அமைப்புக்கு நன்றி கூறினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் விமலநாதன் என்பவரது வீடு மற்றும் தேயிலை தோட்டங்களில் மதுவிலக்கு போலீசார் தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 176 வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் அவற்றை பதுக்கி வைத்திருந்த விமலநாதன் என்பவர் தப்பி ஓடிவிட்டார். இதற்கிடையில் போலீசார் இந்த குற்றம் தொடர்பாக தப்பியோடிய விமலநாதனின் தம்பி அருண் மற்றும் அவரது நண்பர் பிரபாகரன் ஆகிய இருவரை கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வரும் விமலநாதன் முக்கிய கட்சி பிரமுகர் என்பதும் தெரிய வந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தலைமை மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்த வந்த 100 நபர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட டோக்கனில் 40 பேருக்கு மட்டும் கோவிட் தடுப்பூசி செலுத்திவிட்டு மீதமுள்ள மக்களுக்கு தடுப்பூசி இல்லை என கூறியதால் பொதுமக்கள் மருத்துவ ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மருத்துவர்கள் கூறும்போது ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் மருந்துகளை அனுப்ப வேண்டியிருந்ததால் டோக்கன் பெற்றவர்களுக்கு மீண்டும் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றனர். பின்னர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 200 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படுவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து அதிகாலை 4 மணி முதலே மக்கள் வரிசையில் நிற்க தொடங்கியதால் காலை 8 மணிக்கு கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. இந்நிலையில் எந்த அடிப்படையில் யாருக்கு டோக்கன் வழங்குவது என்பதில் ஏற்பட்ட குழப்பத்தால் சலசலப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த உள்ளூர் நிர்வாகிகள் அங்கு குவிந்து தங்கள் தரப்பு நியாயத்தை கூறி ஊராட்சி ஒன்றிய பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் டோக்கன் வழங்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் 100 நாள் வேலை திட்டத்தில் சாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்திட வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறையின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் இணைந்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா பந்தி நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதன் தொடக்க நாளன்று 5 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். தொடர்ந்து கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நலிவடைந்த மக்களுக்கு ஆதரவா அறக்கட்டளை சார்பில் 100க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை அவர் வழங்கினார்.
தமிழகத்தில் நேற்று 7427 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,65,00,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 24,29,924 உயர்ந்துள்ளது. நேற்று 189 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் 15,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 61,329 பேர் கொரோனா பாதிப்புக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூரில் உள்ள திருநங்கைகளுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கரூர் நகராட்சிக்குட்பட்ட சுங்க கேட் பகுதியில் அமைந்துள்ள கிராமியம் தொண்டு நிறுவனத்தில் திருநங்கைகளுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்றன. இந்த சிறப்பு முகாமை கரூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணைக்கு மேல் உள்ள ராசிமலை பகுதியில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவின் பேரில் 10 நாட்களுக்கு தேவையான அரிசி, காய்கறிகள் மற்றும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இதனை அதிமுக நிர்வாகி சரவணன் மற்றும் அவரது குழுவினர் நேரில் சென்று வழங்கினர். அரியலூர் மாவட்டம் வீரசோழபுரம் கிராமத்தில் இயங்கி வருகிறது அரசு டாஸ்மாக். இந்த கடையில் மதுபானங்கள் வாங்க வருபவர்களிடம் குவார்ட்டருக்கு 10 ரூபாயும் 750 மில்லி மதுபானத்திற்கு 30 ரூபாயும் என விலையை அதிகரித்து விற்பனையாளர்கள் விற்பனை செய்வதாக தெரிகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து அரசு நிர்ணயித்த விலையில் மதுபானங்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுப்பிரியர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை போரூரை அடுத்த காரம்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் அதே பகுதியில் வெளிநாட்டுச் செடிகள் உட்பட பூச்செடிகள் விற்பனை செய்து வருகிறார். இவரது கடையின் மீது அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதையடுத்து இரு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைத்தனர். இதில் பல லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டுச் செடிகள் தீயில் எரிந்து நாசமானது. நர்சரிக்கு அருகிலேயே மின்சார வயர்கள் இருப்பதால் மின் வயர்கள் உரசி அதிலிருந்து தீப்பற்றி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கும்பகோணம் திருமஞ்சன வீதியில் பல மாதங்களாக சாலையோரம் கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். முற்றிலும் தீ அணைக்கப்பட்டது. இந்த நிலையில் கும்பகோணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கார் யாருடையது, எவ்வாறு எரிந்தது என விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பனங்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்பவரது 1 வயது ஆண் குழந்தை வெற்றிவேல் தனது வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பொது முடக்கத்தை மீறி செயல்பட்டு வந்த 3 இருசக்கர வாகன விற்பனை நிலையங்கள் மற்றும் கணினி நிறுவனம் உள்ளிட்ட 5 கடைகளுக்கும் போலீசார் மற்றும் பேரூராட்சியினர் சீல் வைத்தும் தலா ரூபாய் 10,000 அபராதம் விதித்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக தங்களது முழக்கங்களை எழுப்பினர்.